அப்ப இது ஆரம்ப சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு பின்னால் தான் என்ன நடக்கும், நரகத்திற்கு மேலால் ஒரு பாலம் இடப்படும். நரகத்திற்கு மேலால் ஃபயுத்ரப், அந்த நிமிஷம் தான் என்ன செய்யும், ஒரு பாலம் இடப்படும். அந்த பாலத்தின் மூலம் என்ன செய்வார்கள், ஒவ்வொருவரும் கடப்பார்கள். எங்க கடக்கணும், சொர்க்கத்துக்கு கடக்கணும். இதுக்கு முன்னால விசாரணை நடக்கும், அந்த விசாரணையுடைய பகுதியை நான் கடைசியாக வைத்திருக்கிறேன். அதுக்கு பின்னால் என்ன செய்வார்கள், பாலத்தில் கடப்பார்கள். கடக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு அமல்களுக்கு ஏற்ப நரகத்துக்குள்ள உள்வாங்கப்படும். சொர்க்கம் போற எல்லோரும் நரகத்தை தாண்டியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா வகான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. உங்களில் ஒவ்வொருவரும் நரகத்தை வந்தடைந்தே ஆக வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் நரகத்தை வந்து அடைந்தே ஆக வேண்டும். அது உமது இறைவன் தன் மீது விதித்துக் கொண்ட ஒரு விதியாகும். நரகத்தை தாண்டாம யாருக்கு என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது. சும்மன் உணஜில்லதீன தகவனதரு தாலிமீன ஃபீஹா ஜிஸ்யா. பின்னர் யாரெல்லாம் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் பாதுகாப்போம், அநியாயக்காரர்களை காப்பாற்றாமல் தட்டழிய விட்டு விடுவோம். நரகத்தில் போற நேரத்தில் இறைவன் என்ன செய்வான், அமல்களை கேப்ப காப்பாற்றுவான். அதை கேப்ப நம்ம வேகமாக போவோம். அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹதா யுத்தத்திற்காக கிளம்புகிறார்கள். கிளம்புகின்ற நேரத்தில் தனியத்துல் வதா என்ற மதீனாவுடைய அந்த பிரியாவிடை கொடுக்கின்ற இடம் வரைக்கும் வாராங்க. வந்துட்டு அந்த நபித்தோழர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கிற நேரத்தில் தூரம் ஒரு 1000 கிலோமீட்டர் போகிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுத நேரத்தில் நபித்தோழர்கள் நினைக்கிறாங்க, தூரம் போறாரே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா, அதனால் அழுகிறார்கள் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சொல்றாரு, உங்களை பிரிவதனாலோ மரணத்தை நினைத்தோ நான் அழவில்லை, அதற்கெல்லாம் அழல. நான் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டாலும் சகிதாகினாலும் வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, நரகத்தை நான் வந்தடைந்தாக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்கிறார்கள். நம்ம என்னதான் இப்படி நடந்து விட்டாலும் நரக பாதையை நம்ம என்ன செய்ய வேண்டும், தாண்ட வேண்டும் என்று நினைத்து தான் நான் அழுகிறேன் என்று சொல்லி அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியால் என்ன செய்யப்படும், கடத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போகிற நேரத்தில் பெரும் பெரும் முட்கள், அமல்கள் குறைந்த அல்லது என்னது அந்த நரகத்துக்கு தகுதியானவர்கள் என்ன செஞ்சிடும், பிடிச்சிடும். அதுல இருந்து சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் தப்பிடுவாங்க, மற்றவர்கள் அதை என்ன செஞ்சிடும், இழுத்து விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொன்ன பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அழகான செய்தி. இந்த செய்தியில சுருக்கமாக வருது, நான் விரிவாகவும் சொல்கிறேன். அல்லாஹு தஆலா முஸ்லீம்கள் நரகவாதிகள் நரகவாதிகளாக போடப்பட்ட பின்னால், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கென தீர்மானிக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே வருவார்கள். வந்து யா அல்லாஹ் இஹ்வானுனா, எங்களது சகோதரர்கள், கானு யுசல்லூனம ஆனா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், ஒயசூமூனம ஆனா, எங்களோடு நோன்பு பிடித்தார்கள், ஒய ஹஜ்ஜூனம ஆனா, ஹஜ் செய்தார்கள், ஒய உஜாஹிதூனம ஆனா, ஜிஹாது செய்தார்கள், ஃபஅத்கல் தஹ்முன்னார், அவர்களை நீ நரகத்தில் போட்டிருக்கிறாய், அவர்களை நரகத்திலே போட்டிருக்கிறார். ஏன், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் எங்கே போவாங்க, மூமின்களாக இருந்தாலும் நரகம் போவார்கள். தப்பியவர்கள் எங்கே இருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது எப்படி அல்லாஹ்வோட பேசுவாங்க தெரியுமா, இந்த உலகத்தில் ஒருவர் ஒருவரோடு வாதிப்பதை விட மூமின்கள் நரகத்திலே நுழைக்கப்பட்ட சகோதரர்களுக்காக இறைவனிடத்தில் வாதிக்கின்ற வாதம் பலமாக இருக்கும். அவ்வளவு பலமாக என்ன செய்வார்கள், அல்லாஹ்வோடு விவாதம் செய்வார்கள், பேசுவார்கள், அவர்களை நரகத்தில் நுழைவித்து விட்டாய் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் மீது கொண்ட கருணை காரணமாக நரகத்திற்கு போய் அவர்களை எடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு கொடுப்பான். இவர்கள் போவார்கள், அவர் அடையாளம் இருக்கும், அடையாளம் இல்லாமல் எடுக்கலாதே எடுப்பார்கள். தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், இன்னமுள்ள பாவம் செய்தவர்கள் எல்லாம் நரகத்திலிருந்து இவர்கள் மூலம் காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான், எல்லாரும் எடுப்பான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் காப்பாற்றி விடுங்கள். இவங்க என்ன செய்வாங்க, போவார்கள், அவர்களை எல்லாம் வெளியெடுப்பார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஷஃபா அல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாத்து செய்தார்கள், வ ஷஃபாத்தில் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாத்து செய்தார்கள், வ ஷஃபாத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்தார்கள், வ பக்கியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளான அல்லாஹ் மாத்திரம் எஞ்சியிருக்கிறான். எல்லாரும் ஷஃபாத் செய்துட்டாங்க, அவனோட பங்கு எல்லாரும் செஞ்சுட்டாங்க, நான் மட்டும் எஞ்சி இருக்கிறேன். பின்னர் நரகத்தில் இறைவன் என்ன செய்வான், ரெண்டு பிடி பிடிப்பான் அல்லது ஒரு பிடி பிடிப்பான். இறைவனுடைய பிடியை பொறுத்த வரைக்கும் நீதியானது. இறைவன் நம்மளை பிடி மாறி அல்ல, யார் வர வேண்டுமோ அவங்க மட்டும் தான் செய்வாங்க, அதில் வருவார்கள். அப்ப இறைவன் ஒரு பிடி பிடிப்பான்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த பிடியில் அகப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா? லம் யஅமல் அமலன் கத்து இல்லா தௌஹீத், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ நம்பிக்கையை தவிர இந்த உலகத்தில் எந்த அமலும் அவர்கள் செய்தது கிடையாது. இந்த உலகத்தில் எந்த அமலுமே அவர்கள் செய்தது கிடையாது, ஆனால் இணை வைக்கவில்லை. ஆனால் இணை வைக்கவில்லை. இந்த இல்லத் தௌஹீத என்ற வார்த்தை முஸ்னத் அகமதிலே வருகிறது, மற்றதெல்லாம் முஸ்லீமில் வருகிறது. அப்ப இந்த இணை வைப்பு என்பதை என்ன செய்யவில்லை, அவர்கள் இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவங்களும் என்ன செய்திருப்பார்கள், அவர்கள் செய்திருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எடுத்து அல்லாஹு தஆலா ஹயாத் என்ற தண்ணீர்ல போடுவாங்க. அவர்கள் வெள்ளத்துல, வெள்ளத்துக்கு பின்னால் எப்படி ஓரங்கள்ல மரங்கள் முளைக்குமோ அது போன்று என்ன செய்ய முளைப்பார்கள். அதுக்கு முன்னால கருகி போயிருப்பார்கள், அதுக்கு முன்னால் கருகி போயிருப்பார்கள். அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். நரகத்தில் எந்த ஒன்றை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நரகத்தை நினைத்து பார்த்து விடக்கூடாது. அப்ப கருகி போயிருப்பார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்வான், அதாவது ஹயாத் என்ற தண்ணீர்ல போடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். இவர்களிடத்தில் ஒருவன் இறைவன் ஒரு கேள்வி கேட்பான். அதற்கு முன்னால் கடைசியாக நரகத்திற்கு போகாமல் சொர்க்கத்துக்கும் போகாமல் ஒரு மனிதர் ஒரு தண்டனை கொடுக்கப்படுவார். அது என்ன தண்டனை, நரகத்தை பார்க்கின்ற தண்டனை. நரகத்துடைய அந்த சுவாலைகளை, அந்த வாசங்களை அனுபவிக்கின்ற தண்டனை. முகத்தை நரகத்துக்கு பக்கம் அல்லாஹு தஆலா திருப்பி இருப்பான். அப்ப அல்லாஹ்விடத்துல சொல்வார், யா ரப், இறைவா என முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிவிடு, என முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிவிடு அப்படின்னு கேட்பான். அப்ப அல்லாஹு தஆலா கேட்பான், அந்த மாதிரி நான் திருப்பினால் எனக்கு ஒரு வாக்கு தா, திருப்பி வேறு எதனையும் நீ கேட்க மாட்டாய் என்று சொல்லி ஒரு வாக்கு தா, திருப்பி வேறு எதனையும் கேட்க மாட்டாய் என்ற ஒரு வாக்கை எனக்கு தா. அவன் என்ன செய்வான், வாக்கை கொடுப்பான், யாரெல்லாம் எதையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த நரகத்தை விட்டு முகத்தை என்ன செய் திருப்பு, அதுதான் தேவை அப்படி என்று சொல்லி சொல்லுவான். திரும்பின உடனே ஃபைதா அக்பல பிஹி அலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் முகம் திருப்பின உடனேயே, அன்புள்ள சகோதரி, அற்பமான உலகத்துடைய ஆசைகளின் பக்கம் முகம் திரும்பினாலேயே சொர்க்கத்தை விட்டு போக பார்க்குறோம். எங்க சொர்க்கத்தை விட்டு போக பார்க்குறோம். நரகத்தை முன்னால நிறுத்தி சொர்க்கத்தின் பக்கம் திரும்பின எப்படி இருக்கும், திரும்பின உடனே ரஹாபஹஜதஹா, அந்த அழக அவர் இங்கிருந்து என்ன செய்யறாரு, காணுகிறார், சக்கத்த மாஷா அல்லாஹ் ஐயஸ்குத், கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பார். ஏன் வாக்கு, இறைவனத்துல வாக்கு கொடுத்துக்கிறாரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பார். அதற்கு பின்னால் யாரம், இறைவனே கத்திம்னி இந்த பாபில் ஜன்னா, சொர்க்கத்தின வாசல்ல கொண்டு போய் தூற்று, எங்க சொர்க்கத்துடைய வாசலில் என்னை கொண்டு போய் விட்டு விடு அப்படி என்று சொல்லி கேட்பார். கால் அப்ப அல்லாஹ் கேட்பான், அலைஸ கத் அதைதல் உஹூத வல் மீசா, உடம்படிக்க பண்ணலையா, என்னோட கேட்க மாட்டேன் சொல்லலையா நீங்க, அப்படி நீ சொல்லலையான்னு கேட்பான். அல்லாஹ் தஸ்அல கைர அல்லதி குன்த ஸஅல், இப்ப கேட்டதை தவிர வேற எதையும் கேட்க மாட்டேன் சொல்லலையான்னு கேட்பான். ஃபயகூலு யா ரப், அலஹான ரசனம், யா அல்லாஹ், எனது இறைவனே, லா அகூனு அஸ்கா ஹல்கி, உன்னை படைப்பிலேயே கேவலமான ஒரு படைப்பாக நான் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்வார். உன்னை படைப்பிலேயே மிக மோசமான ஒரு படைப்பாக இருக்க நான் விரும்பவில்லை யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சொல்வான். ஃபயகூலு, அப்ப அல்லாஹ் சொல்வான், ஃபமா அஸைத இன் உதீத தாலிக அல்லாஹ் தஸ்அல கைரா, சரி இது கிடைச்சா வேற எதுவும் கேட்க மாட்டாயா அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்பான். ஃபயகூலு லா வஇஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் கேட்க மாட்டேன், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் கேட்க மாட்டேன், லா அஸ்அலு கைர தாலிக், வேற எதையும் கேட்க மாட்டேன். ஃபயுதி ரப்பஹு மா ஷா மின் ஹதி மீதாக் ஃபயுகத்திமுஹு இலா பாபில் ஜன்னா, வாக்கு அந்த மாதிரி வாக்கு கொடுப்பார், எவ்வளவு வாக்கு கொடுக்கணுமோ அவ்வளவு வாக்கையும் இறைவனத்தில் கொடுப்பார். அப்ப அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசலின் பக்கம் அவர் எடுப்பார். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கம் நம்முடைய கற்பனைக்குள்ள வாசல் என்கின்ற நேரத்தில் மனுஷனுக்கு என்ன செய்யும், இயற்கையா உலகத்தில் ஆக பெருசாக உள்ள வாசல் தான் என்ன செய்யும், கற்பனைக்கு வரும். ஆனால் சொர்க்கம் என்பது ஒரு உலகம், விளையாடே சொர்க்கம் என்பது ஒரு உலகம். அந்த வாசலை இறைவன் எப்படி அமைத்திருப்பான் என்பது அல்லாஹு ஆலம், நம்ம செவிமடுக்காது. ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம் கண்ட வாசல்கள் எல்லாவற்றை விட ஒரு அழகான ஒரு அமைப்பாகத்தான் என்ன செய்யும், அது இருக்கும். ஃபைதா பலக பாபஹா, சொர்க்கத்தின் வாசலுக்கு போன உடனே ஃபரஹா ஸஹ்ரதா, சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஒரு பகுதியை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். வமா ஃபீஹா மினன் நத்ரத்தி வ சுரூர், அதில் உள்ள சந்தோஷம் செழிப்பு இதெல்லாம் பார்ப்பாரு. ஃபயஸ்குத்து மாசால், அமைதியாக இருப்பார் கொஞ்ச நேரம், உறுத்தல் இருக்குமே அந்த உறுத்தல்ல அமைதியாக இருப்பார். பின்னர் யா ரப்பி அதுஹல் நியல் ஜன்னா, யா அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்குள்ள போற்று, என்னை சொர்க்கத்துக்குள் நுழைத்து விடு என்று சொல்வார். ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்ல, வைஹக்கைய பின ஆதம், ஆதபுடைய மகன், என்ன இது
ஏன் இப்படி பேசுகிறாய், மா அக்தரக், எவ்வளவு மோசடி செய்கிறாய், எவ்வளவு மோசடி செய்கிறாய், அலைஸ கத் அதைதல் உஹூத வல் மீதாக், இப்ப எல்லா ஒப்பந்தத்தை நீ தரலையா, அல்லா தஸ்அல கைர அல்லதி உதி, கிடைச்சா தவிர வேறதே கேட்க மாட்டேன்னு சொல்லலையா, அப்படி என்று சொல்லி சொல்வா. அந்த நேரத்தில் ஃபயகூலு ரப்பி லா தஜ்அல்னி அஷ்கா கல்கை, உனது படைப்புகளையே மிக கெட்ட படைப்பாக என்னை ஆக்கிவிடாதே. ஏன் அவதான் கடைசியா நிக்கிறாரு, மிக மோசமானவராக என்னை ஆக்கிவிடாதே. ஃபயதஹக்குல்லாஹு அஸ்வஜல்லு மின்ஹும், அல்லாஹ் தஆலா சிரிப்பான், அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து என்ன செய்வான், அவனை பார்த்து சிரிப்பான். சும்மய தனு லஹு ஃபீ துஹூலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அனுமதி கொடுப்பான், சொர்க்கத்துக்குள்ள போவார். போன நேரத்தில் அல்லாஹ் ஒரு விஷயம் சொல்லுவான், தமன்ன, ஆசைப்படன்னு சொல்லுவார். உனக்கு எவ்வளவு ஆசை இருக்குது, அவ்வளவு ஆசை என்ன செய், ஆசை வையண்டு இறைவன் சொல்லுவான், ஆசை வைப்பார். அந்த ஹதீஸ்ல வருது, அப்படி ஃபய தமன்னா ஹத்தா இதன் கதா உம்னியதுஹு, எப்படி ஆசை வைப்பார் தெரியுமா, ஒரு மனிதனால் சொர்க்கத்தை கண்ட பின்னால உச்சகட்டமா எவ்வளவு ஆசை வைக்க முடியுமோ அவ்வளவு ஆசை அவர் என்ன செய்வாரு, நினைப்பார். மனிதனால் அவ்வளவுதான், சொர்க்கத்தை காணாம ஒரு ஆசை இருக்குமே, கண்ட ஒரு ஆசை இருக்குமே, அவ்வளவுக்கு ஆசை வைப்பார். அதற்கு என்னெல்லாம் பின்ன பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், மின் கதா வ கதா, அல்லாஹ் கொஞ்சத்தை ஞாபகம் ஊட்டுவான், இப்படி இப்படி என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் ஆசைகளை இறைவன் என்ன செய்வான், அவருக்கு ஊட்டுவான், அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டாரு, இன்னும் நிறைய ஊட்டுவான். அக்பல யுதக்கிருஹு ரப்பு ஹத்தைதன் தஹத்பிஹில் அமானி, இதுக்கு பிறகு எதுவுமே இனி இல்லை, ஆசை வைக்க முடியாது என்கின்ற லெவல் வந்த பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், லகதாலிக வ அஷ்ரத்து அம்சாலிஹி, இப்ப எவ்வளவுக்கு நீ நினைத்தாயோ அதுவும் அது போன்ற 10 மடங்கும் உனக்கு இந்த சொர்க்கத்திலே உண்டு. இப்ப எவ்வளவு நினைத்தாயோ அதுவும் அது போன்ற 10 மடங்கும் உனக்கு சொந்தம் சொர்க்கத்துக்குள்ள போன. அல்லாஹு தஆலா என்ன செய்வான் சொல்வான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் இரக்கமானவன், மன்னிக்க நினைத்தால் மன்னிப்புக்கு பின்னால் அவனது விசாலம் ஆழமானது. பாவம் செய்த ஒரு மனிதருக்குரிய, நரகம் போகாத ஒரு மனிதருக்குரிய ஒரு தண்டனையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அந்த அருள் ஆழமானது. இதில் நான் ஏற்கனவே சொன்னேனே, கொஞ்சம் பேர் ஹயாத் என்ற தண்ணீரில் போடப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவார்கள் என்று, அவர்களுக்கு அந்த நரகத்திலிருந்து தப்பியது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த திருப்தியில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா கேட்பான், உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா அப்படி என்று கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், நரகத்து எங்களை வெளியெடுத்தாய், எங்களை முகங்களை அழகுபடுத்தினாய், நரக சொர்க்கத்தில் வச்சுக்கிறாய், இதை விட நாங்கள் எது உன்னிட்ட கேட்க. அப்போ அல்லாஹு தஆலா சொல்வான், இன்னொன்று உண்டு, இன்னொன்று உண்டு, ரிதா இ அலைக்கும் லா அஸ்ஹத்து அலைக்கும் அபதா, நான் உங்களை மன்னித்து பொருந்தி கொண்டு விட்டேன், இதற்கு பின்னால் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன், இதற்கு பின்னால் உங்கள் மீது எனது கோபம் வரவே வராது என்று இறைவன் பாவம் செய்து மன்னித்து விடப்பட்டு சொர்க்கம் போன அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன செய்வான், சொல்வான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், ரிதா, இறைவனுடைய திருப்தி அவர்களுக்கு கிடைக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள்.